அரசாங்கத்தை தாருங்கள், அரசாங்கத்தை கொடுங்கள் என்ற முட்டாள்தனமான கோஷத்தை எழுப்பிக்கொண்டு மைந்த ஆதரவாளர்கள் இன்று கொழும்புக்குள்ளே நுழைந்து கொழும்பை முடக்கப் போவதாக சொல்லி தாங்களே முடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டு வரலாற்றிலே எப்பொழுதுமே அரசாங்கங்கள் தேர்தல் மூலமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. கொடிய யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்திலும் சரி, தென்னிலங்கையில கிளர்ச்சி நடைபெற்ற காலத்திலும் சரி, தேர்தலுக்கு வெளியே சென்று அரசாட்சி மாற்றப்படவில்லை. தென்னாசியாவிலே இந்தியாவை தவிர்த்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் தேர்தல்களுக்கு வெளியே சென்று புரட்சிகரமான செயல்பாடுகள் மூலமாக, வன்முறை செயல்பாடுகள் மூலமாக அரசாங்கம் மாறினாலும் கூட இலங்கையில நடைபெறவில்லை. இதே இலங்கையிலான பெருமை அடைய வேண்டும். இந்த பின்னணியிலே 60 வருஷத்துக்கு கனவு கண்டு கொண்டு அரபு நாட்டிலே நாடுகளில் நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தை கனவில் கண்டு கொண்டு புதிய பார்த்து பூனை வரி போட்டதைப் போல மஹிந்த ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்சவின் முதல்வர் நாமல் ராஜபக்ச அவருக்கு முடிச்சொட்டுவதற்காக இந்த தேவையற்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலே அரபு நாடுகளிலே அந்த ஆட்சியாளர்கள் கொடுங்கோளராக இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டன. ஆகவே மக்கள் கிளர்ந்திருந்தார்கள். இந்த நாட்டிலே வரலாற்றில் என்று இல்லாதவாறு ஜனநாயகம் மலர்ந்திருக்கின்றது, ஜனநாயகம் ஒளிர்கின்றது. ஆகவே ஜனநாயகத்தை ஒளிர செய்த, ஜனநாயகத்தை மலர செய்த, சுதந்திரத்தை தந்திருக்கக்கூடிய போலீஸ், நீதிமன்றம், ஊடகம் துறைகளில் எல்லாம் வரலாறு காணாத சுதந்திரத்தை அள்ளி வழங்கியிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக காலங்களிலே வெளியால் சாதாரண மக்களையும் ஊடகங்களையும் கடந்து சென்று கொலை செய்த மனித உரிமை மீறல்களுக்கு மிகவும் மாபெரும் உதாரணமாக இலங்கை வரலாற்றை இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச ஆட்சி எங்களது ஆட்சி கவிழ்க்க பார்க்கின்றது. உண்மையிலேயே மனித உரிமை மீறல்களை மீறியவர்கள் ஜனநாயக ஆட்சியை மாற்ற பார்க்கின்றார்கள். ஆகவே குடிகாரர்களுக்கும் மோதிரைக்காரர்களுக்கும் வீணடிப்புக்காரர்களுக்கும் மனித உரிமைகள் செய்வதற்காரர்களுக்கும் இடங்களுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாளை கொழு மாநகர சபைக்கு பெரிய வேலை இருக்கின்றது. இந்த வெளியில் வந்த நபர்கள் குடிகாரர்கள் செய்துவிட்டு போன அட்டூழிகளை எல்லாம் அடையாளம் கண்டு சுத்தப்படுத்த வேண்டிய இருக்கின்றது. சுத்தப்படுத்துவதுடன் நாடு சுத்தமாக நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மக்கள் அழுத்து போய்விட்டார்கள், விருத்து போய்விட்டார்கள். இந்த முட்டாள்தனமான எதிர்கட்சிகளை கண்டு மக்கள் ஆத்திரம் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆத்திரம் எதிர்காலத்திலே வெளிப்படும் என்ன எடுத்துட்டு வர இந்த நோட்டீஸ் பாரு. ஆதவன் நியூஸ்காரர் மோட்டார் சைக்கிள் கொடுக்க போயினமாம், எல்இடி டிவியும் கொடுக்க போயினமாம். உண்மையாவா சொல்ற? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டே. இத பார், உன் போனை எடுத்து ஆதவன் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார், உனக்கும் கிடைக்கும். நீங்களும் பெருமதியான பரிசுகளை பெற்றுக்கொண்டும் வாய்ப்புகளை இன்றே பெற்றுடுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து முதலாவது பரிசாக பல்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் ஒன்றையும், மூன்றாவது பரிசாக எல்இடி தொலைக்காட்சி ஒன்றையும் வெற்றி கொள்ளுங்கள். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்யுங்கள், ஆதிஷ்டத்தை அள்ளுங்கள்.